தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையினரின் சோதனைகள் தொடர்ந்து வரும் நிலையில் அமலாக்கத்துறையின் அதிகாரம் என்ன, சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் கூறுவது என்ன என்பதை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. அமலாக்கத்துறை அது எந்தெந்த சட்டங்களின் அடிப்படையில் எல்லாம் பணியாற்றுது, அந்த சட்டங்களோட அதிகாரங்கள் என்ன, அதன் மூலமாக அமலாக்கத்துறைக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக பிஎம்எல்ஏ, அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட், இந்த சட்டம் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2005 அமலில் இருக்கு. 2019 அதில் சில சட்ட திருத்தங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் சட்டவிரோதமாக சம்பாதித்த ஒரு பணத்தை, அதாவது சில குற்றங்கள் புரிந்து அந்த குற்றம் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை பதுக்கி அதில் ஒரு வெளிநாடுகளில் முதலீடு செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறத தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட். இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் முதல்ல கொண்டு வரும்போது இதற்கான முக்கியமான நோக்கமாக சில விஷயங்கள் வகுக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னா, அந்த முதலீடு அப்படின்றது ஒரு தீவிரவாத செயலுக்கோ, ஒரு ஆயுதங்கள் வாங்குறதோ, அல்லது போதைப்பொருள் கடத்தல், அல்லது போதைப்பொருள் வாங்குறதுக்காக முதலீடு செய்கிறது, இந்த மாதிரியான ஒரு சர்வதேச அளவில் ஒரு குற்றங்கள் நடப்பது, அதில் முதலீடு செய்யப்படுவதை தடுக்கிறதுக்காக தான் இந்த பிஎம்எல்ஏ அப்படின்றது கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு நடத்தப்பட்ட அந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக உள்நாடுகளிலே நடக்கக்கூடிய அந்த குற்றங்கள், வெளிநாடுகளில் முதலீடு அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அது சுருங்கிடுச்சு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுது. அடுத்ததாக குற்றம் நிரூபணமாகிற பட்சத்தில் சார்ந்த சொத்துக்களை பறிமுதல் செய்கிறதுக்கான அதிகாரம் இந்த பிஎம்எல்ஏ சட்டம் மூலமாக வகுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதில் குறைந்தபட்சம் மூன்று ஆண்டுகள், அதிகபட்சமாக 7 ஆண்டுகள், அதில் 10 ஆண்டுகள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கான அந்த வரைமுறைகள் அந்த சட்டத்தில் வகுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஃபெமா அப்படின்ற ஒரு சட்டமும் அமலாக்கத்துறை கண்காணிக்கக்கூடிய அந்த சட்டங்களில் மிக முக்கியமான ஒன்று, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் அப்படின்னு தமிழில் சொல்லப்படக்கூடியது வந்து 2000 ஜூன் 1 அமலில் இருக்கு. அந்நிய செலாவணி, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஒரு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த பண பரிவர்த்தனைகளை ஒழுங்குபடுத்தக்கூடியது தான் இந்த சட்டத்தோட ஒரு முக்கியமான பணியாக இருக்கு. அதே மாதிரி அனுமதி அளிக்கப்பட்ட அமைப்புகள் மூலமாகத்தான் அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சார்ந்த பரிவர்த்தனைகள் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பரிவர்த்தனைகளை வந்து 2 பிரிக்கிறாங்க. ஒன்று கரண்ட் அக்கௌண்ட் பரிவர்த்தனைகள், கேபிட்டல் அக்கௌண்ட் பரிவர்த்தனைகள். அதில் கரண்ட் அக்கௌண்ட் பரிவர்த்தனைகள் அப்படின்னு சொன்னோம்னா, வெளிநாட்டில் கல்வி பயணம் இந்த மாதிரியான வர்த்தகத்துக்கு அந்த மணியை வந்து அவங்க பயன்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து கரண்ட் அக்கௌண்ட் பரிவர்த்தனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே கேபிட்டல் அக்கௌண்ட் பரிவர்த்தனைகள் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சொத்துக்களோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு செயல்பாடுகளில் முதலீடு செய்கிறது, அது ஃபாரின் ட்ரேட் அப்படின்னா, கேபிட்டல் அக்கௌண்ட் மூலமாக செய்யப்படுறது வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு விஷயங்களுமே நடத்தணும் அப்படின்னா அதற்கான முறையான அனுமதி இருக்கணும், அவர்களோட கட்டுப்பாடு, அதற்கென்று சில உரிய அமைப்புகள் இருக்காங்க, அந்த அமைப்புகளோட கண்காணிப்பின் கீழே தான் செய்யணும். அப்படி முறை தவறி செய்தால் இந்த ஃபெமா சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது தான் சட்டம். இப்போ இதன் மூலமாக அமலாக்கத்துறைக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1 கோடிக்கும் மேலான ஒரு தொகை அப்படின்றது அடிப்படையில் அது சட்டவிரோதமாக முதலீடு செய்யப்படும் போது தான் அமலாக்கத்துறையோட தலையீடு என்பது அந்த இடத்துல இருக்கும். இப்போ அது சார்ந்த சோதனைகள் செய்யும் போது அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்கள், அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள், இது எல்லாத்தையுமே கணக்கீடு செஞ்சு அதை கண்காணித்து வச்சுக்கிறதும் கூட அமலாக்கத்துறையோட ஒரு முக்கியமான பணியாக இருக்கும். அடுத்ததாக சந்தேகத்திற்கு உள்ளானவர்கள் தொடர்புடைய இடங்கள், எந்த இடமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வீடாக இருந்தாலும், அலுவலகமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், அங்கே சோதனை செய்கிறதுக்கான அதிகாரம் அமலாக்கத்துறைக்கு இருக்கு. முக்கியமான சில ஆவணங்கள் அப்படின்ற பட்சத்தில் அந்த ஆவணங்களை பறிமுதல் செஞ்சு அவங்களோட காவலில் வச்சுப்பாங்க. 180 வரைக்கும் கூட அவங்க அவங்களோட கட்டுப்பாட்டில் அந்த ஆவணங்களை வச்சுக்கிறதுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி குற்றம் நிரூபிக்கப்படுற பட்சத்தில் அந்த சார்ந்த நபர்களை அவர்களுக்கான நோட்டீஸ் அனுப்பி அவர்களோட அலுவலகத்திற்கு வர வச்சு விசாரணை நடத்துறதுக்கோ, அதற்கு பிறகு அவர்களை கைது செய்யறதுக்குமான முழு அதிகாரமும் அமலாக்கத்துறைக்கு இருக்கு அப்படின்றதுக்கான அந்த அதிகாரங்கள் இந்த சட்டங்கள் மூலமாக அமலாக்கத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அமைப்பாகத்தான் அமலாக்கத்துறை இருக்கிறது. ஆனால் இவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்படுறதுனால தான் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவர்களோட ஆயுதமாக அந்த அமைப்பு கையாளப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை காவேரி மருத்துவமனையில் இருந்து புழல் சிறைக்கு